ஏய் சங்கர் அந்த பாட்டு பாரு ஏய் மாத்தாத ஏ லவர் இப்பதான் மெல்ல மெல்ல லவ்க்கு வந்துட்டு இருக்காரு பாத்தாவது இன்ஸ்பயர் ஆட்டும் நந்தினி என்ன சொல்ற நான் உன்ன தப்பா சொல்லலையே என் அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா நீ அப்ப லவ் பண்ணி தான ஆகணும் அத இப்பவே கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும்ல அந்த த்ரில்லே வேற நாளை கல்யாணம் நடக்க போதேன்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் வெச்சுக்குவாங்க அம்மாடியோ உன்கிட்ட கூட ரொமான்டிக் டச் இருக்கே நான் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நீ ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் போயிட்டே கண்ணா வெளிய காட்டிக்கலனாலும் நீ பெரிய திருடன் தான் நீ மட்டும் என்ன குறச்சல எவனையோ லவ் பண்றேன்னு நம்ப வச்சு எனக்கு ஃபிட்டிங் போட்டு கரெக்ட் பண்ணலையா அட கரெக்ட் பண்றதுன்னு சொல்ல மாட்டாங்க இஷ்டம்னு சொல்வாங்க ஏய் தமிழ்நாட்டியே கலக்குன அருந்ததி நான் தான் தெரியுமா எனக்கு என்ன குறச்சல் எல்லாம் ஜாஸ்தியா தான் இருக்கு உனக்கு எப்படி தெரியும் சார் என்ன சாப்பிறீங்க என்ன வேணா ஆர்டர் பண்ணு பிரியாணி எத்தனை ரெண்டா மேடம் இங்க ரெண்டு பேரும் பார்த்தா எப்படி தெரியுது லவர்ஸ் மாதிரி தெரியுது மேடம் நாங்க இன்னும் ஃபுல் லவர்ஸ் இல்லப்பா ஹாஃப் லவர்ஸ் தான் என்ன மேடம் லவர்ஸ்ல கூட ஃபுல் லவர் ஹாஃப் லவர்னு இருக்காங்களா என்ன தலைய எடுத்து சரியில்லாம போனா குவார்டர் லவர்ஸ் கூட இருப்பாங்கயா அது எதுக்கு நீ போய் பிரியாணி எடுத்து சரி மேடம் சங்கர் நீ எனக்கு ஊட்டி விடுறியா நான் உனக்கு ஊட்டி விடுறேன் மண்டைய காய விடாத பிரியாணி தின்னு திருப்பூர் ஜெய திருநெல்வேலியா எந்த பக்கம் போனா கரெக்டா இருக்கும் தம்பி உன்ன ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கேன் எங்க போன நீ உன்னதான் நானா வேலிக்கு திருநெல்வேலிக்கு எதுக்கு எதுக்கா அங்கதான் அடிக்கடி எல்லாரும் வெட்டிக்கிட்டு சாகுறானுங்க உப்பு பெறாத விஷயத்துக்கு எல்லாம் வெட்டிக்கிட்டு சாகுற முட்டா பசங்க இருக்கிற இடத்துல நமக்கு வேலை அப்படிங்களா நீங்க யாருங்க பாட்டு போட்டா ஸ்டூடெண்ட் சட்டு போட்டா ஏஜென்ட் டோட்டலா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அவங்க வெட்டிட்டு சாவறதே பணத்துக்காக தான் இதுல உங்களுக்கு என்ன கேட்ட போறாங்க இதுக்கு முன்னாடி நீ பாலிசி போட்டுருக்கியா இல்லையே புயல போடலையா நீ செத்த எங்க போவேன்னு உனக்கு தெரியுமா மொட்டை தெரியாது ஆனா நீ கட்டற பாலிசி மட்டும் நீ செத்ததுக்கு அப்புறம் டைரக்டா உங்க வீட்டுக்கு வந்துரும் நல்லா இருக்கே அப்படினா கையெழுத்த போடு 10000 ரூபாய் பாலிசிக்கு முதல் இன்ஸ்டால்மென்ட் கட்டு மொட்டைனிக்கே மொட்டை போட்ட நாம பெரிய ஆளு தான் எல்லாம் சரி நீங்க எங்க இருந்து வரீங்க இருப்பா முதல்ல நீங்க பாலிசி போடுங்க நீங்க போய் சேர்த்துட்டா உங்க ஃபேமிலி கேரண்டி வேணுமா கேரண்டி தேவையில்லன்னா உங்களை எல்லாம் ஏமாத்தி சம்பாதிக்கிறேன் லிஃப்ட் வேணுமா லிஃப்ட் கொடுக்க திருட்டோம் ஒரு பையனை பொண்ணு ப்ளூ சஃபர்ல இந்த பக்கம் போனாங்க எங்க போனாங்க தெரியுமா இவனுங்களும் மூளைய முட்டியில வச்சுக்கிட்டு தெரியல ரவுடி பசங்க தானா எப்படி இவனுக்கு 35 வயசு தாண்டி உயிர் வாழ போறது இல்ல இவனுங்க டைரக்ஷனை டைவர்ட் பண்ணி நம்ம பாலிசியை கறந்துருவீங்க என்னடா நீ பேசிட்டு இருக்க உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லு தெரியுமா எந்த பக்கம் போனாங்கன்னு சொல்லு திருப்பாச்சி சைடு போனாங்கனே திருப்பாச்சி பக்கமா ஆமானே நிஜமா நிஜமானே உங்க மேல சத்தியனே அண்ணே இவனை நம்பாதீங்கனே ஏதோ சந்தேகமா இருக்கு இப்போதைக்கு அவனை நம்புவேண்டா ஏதாவது தப்பாச்சுன்னா அங்கே போட்டு தலையிடலாம் ஏய் மேல ஏறிவாடா ஏற ஆமா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னா உங்க எல்லாரும் எப்படி பாலிசி கட்ட வைக்கிறது நீ இப்ப யோசிச்சிட்டு இருக்கனா நீ என்ன சொன்னாலும் நான் கட்ட மாட்டேன்டா ஆட்டு கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டா நான் கைதுல போடுறாங்க தண்ணி தெளிச்சு கதை முடிக்கிறதுல அதே கதை தான உங்களுக்கு அடே உங்க பொறுமை பேசல உட்காருங்க அண்ணே அண்ணே இப்போ நீங்களும் செத்து போய் பாஸ்கர் அண்ணனும் செத்து போயிட்டா உங்களை நம்பி இருக்கிறவங்க கதி என்னன்னு அதோ கதி தானே நீங்க என்ன கவர்மெண்ட் வழியா பாக்குறீங்க பென்ஷன் ஏபிஎஃப் ஆர்எஃப் எல்லாம் வர்றதுக்கு நீங்க இல்லாம உங்க பிள்ளைங்க பட்டினி கிடந்து வீடு இல்லாம நடு ரோட்ல வந்து நின்னு செத்து போனதுக்கு அப்புறம் தூக்கி போன ஆளுங்க இல்லாம அந்த போன நாரி திக்கி தீரடி போதுண்டா போதுண்டா இப்பவே பாலிச போட்டுறா அண்ணா இவ ஏதோ மேஜிக் பண்ணிட்டு இருக்கானே நம்ம புள்ள குட்டிங்க நல்லா இருக்கணும் நீ எவ்வளவு தெளிவா சொல்ற இவனை போய் சந்தேகப்படுறியா டேய் இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான்டா எல்லாரும் பாலிசி போடுங்கடா தெளிவா போடுங்கண்ணே சங்கர் ஐ லவ் யூ ஐ லவ் யூ சங்கர் டு யூ லவ் மீ டு யூ லவ் மீ டு சங்கர் இந்த பிளேஸ் ரொம்ப அழகா இருக்குல கிளம்பலாமா கிளம்பலான்னு தோணுதா இந்த இடத்தை விட்டு உனக்கு கிளம்பலான்னு தோணுதா உனக்கு ரசனையே கிடையாது அது இருந்திருந்தா என்ன எப்பவோ லவ் பண்ணிருப்ப என்னது ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி ரொமான்டிக் பிளேஸ்ல இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு பக்கத்துல இருந்தா டெம்ட் ஆகி கமிட் ஆகி போயிடுவியோன்னு பயம் உனக்கு அருடா நீ உண்மையிலேயே புத்திசாலிதா செக் போஸ்டுக்கு என்ன 10 கிலோமீட்டர் இருக்கு இப்ப இருந்து நடக்க ஆரம்பிச்சாதான் போய் சேர முடியும் சரியான முறை உனக்கு எங்க தெரிய போது பொண்ணோட மனசு பத்தி உன்ன சொல்லி குத்தம் இல்ல என்ன பண்றது எல்லாம் என் தலையெழுத்து Thank you.
புக்கு படிச்சுட்டு உட்கார்ந்துருக்க, உனக்கு பயம் இல்லையா? காதல்னா என்னன்னு இந்த புக்கு படிச்சா தெரிஞ்சுக்கலாம். பெரியவங்க கல்யாணங்கிற பேர்ல ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறாங்க, அதுவே பஞ்சபூதங்கள். காதலுங்கிற பேர்ல ரெண்டு மனசு சேர்த்து வைக்குது அப்படின்னு இந்த புக்ல இருக்கு. அதை எழுதினவர் எங்க இருக்காரா? லண்டன்ல. பொழைச்சு போனா இல்லன்னா பூதம் பிசாசங்க எல்லாம் வாழ்ற இடத்துக்கு அவனை அனுப்பி வச்சிருப்பேன். ஐயோ, பஞ்சபூதம்னா அது இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். அத படிச்சு நீ பைத்தியமாகறியோ இல்லையோ, உன்னால ஏன் மண்ட சூடாயிடுச்சு. நான் சொல்றது நீ செஞ்சா இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். வார்த்தை மாற மாட்டியே? அப்படின்னா என்ன பண்ணனும் சொல்லு. ஒருத்தர் கண்ண ஒருத்தர் கண்ணு சிமிட்டாம அஞ்சு நிமிஷம் பாத்துக்கலாம். அப்படி பார்த்தா நம்ம காதல் உண்மைனா ஃபோர்சஸ் ஆஃப் நேச்சர் ஏதாவது சிக்னல் கொடுக்கும். அப்படி எதுவும் கொடுக்கலனா என்னோட காதல் ஒன் சைடு லெவன் நான் டிசைட் பண்ண. அப்படி போடு. இவ்வளவு நாளைக்கு இப்பதான் ஒருபடியான வார்த்தை சொல்லிருக்க. பி சீரியஸ். சரி சரி. அப்புறம் இப்ப அந்த சங்கரை போடுறது இல்ல, முதல்ல அந்த பாலிசிக்காரனை போட்டு தள்ளிதான் மறுவாளே. ஏய், என்னது சின்ன புள்ள தரமா? சின்ன புள்ள கிடையாது, கல்யாண படிக்கு போற அளவுக்கு பெரிய பொண்ணு. சிகரெட்டை மறந்துரு. அது எனக்கு எனர்ஜி. எனக்கு அலர்ஜி. இது பாரு, நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் பண்ணி எனக்கு முத்தம் கொடுக்கும் போது இந்த சிகரெட் ஸ்மெல்லால நான் அப்செட் ஆயிடுவேன். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அப்செட் ஆயிடும். அதனால இன்னில இருந்து சிகரெட்டை மறந்துரு. ஓகே. அப்படின்னா இந்த நிமிஷத்துல இருந்து நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், சிகரெட் மட்டும்தான் குடிப்பேன். நந்தினி, நீ மாறலனா என்ன? நான் தம் அடிக்க ஆரம்பிச்சிடுறேன், அலர்ஜி எல்லாம் போயிடும்ல. நீ என்ன பைத்தியக்காரத்தனமா? சிகரெட்ட கூட நீ மாத்திக்கிறேன்னு சொல்லு, குடுக்கறேன். முடியாது, நான் குடுக்க மாட்டேன். நந்தினி, விளையாடு தான பண்ணாத, சிகரெட் கூட. எனக்கு திரும்பி வந்துரும். பஞ்ச பூதங்கள்ல நெருப்பு நம்மள ஒன்னா சேர வைக்கிறதுக்கு கீழே தள்ள விட்டுச்சு, நிலம் நம்மள நல்லபடியா காப்பாத்துச்சு. சங்கர், இந்த நேச்சர நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கும் போது நீயே என்னை விட்டு விலகி போக நினைக்கிற? ஏய், ஒரு வயசு பொண்ணு இப்படி தனியா விட்டுட்டு போறிய? ஏய் ஹாஃப் லவர், உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த கைய புடிச்சிட்டு போக கூடாதா? ஏய் ஏய் கோட்டல் லவர், நீங்க கட்டற பாலிசி எனக்காக கிடையாது, உங்களுக்காக, உங்க புள்ளைங்களுக்காக. ஒண்ணே எக்ஸ்ட்ரா பேர் சொல்லுங்க. வீரமுத்து. வீரமு. அண்ணே வணங்கண்ணே, ப்ளூ சஃபாரி கட்டிச்சானே? ஏய்
உண்மையா சொல்ற அந்த ப்ளூ சஃபாரிக்கார பாத்திருக்கடா நீ என்ன சத்தியமா தெரியனே அவன் திருநெல்வேலி பக்கம் தான போனா ஏய் திருப்பாச்சின்ற உசிலம்பட்டின்ற கலாரிப்பட்டின்ற திருநெல்வேலின்ற என்னடா நினைச்சிருக்கற உன் மனசுல இப்படி போய் என்ன என்ன கிட்ட பேசிக்கிட்டு போட்டு தள்ளுகனா எனக்கு எல்லாரும் சேர்ந்து இன்னும் முட்டம் கொடுங்க மாமா 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 அந்த ப்ளூ சஃபாரி யாருக்கு தெரியுமா எந்ததா நான் யார் தெரியுமா நான் தான் கதிரவு கூட்ட ராஜா அது மட்டும் இல்ல அரதேதியட புரிச்சா அருந்ததி எங்க மாமா சொல்லு மாமா அருந்ததி எங்க மாமாய் அங்கதான் இருக்கியா நான் வருவேன் வருவேன் கட்டாயம் வருவேன் டேய் இவனை அடிச்ச அடியில மண்டை குழம்பி பைத்தம் பிடிச்சிச்சுடா மழை வர மாதிரி இருக்கு சீக்கிரம் அதிரி என்னாச்சு